ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் இடியூ ஸ்டார்ஸ் ப்ரீ ஸ்ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி வேர்ல்டு பற்றி பார்த்தோம் ஸோ அதோடய கன்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா முகம்மது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த முகமதுன்ற பெயர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் நூற்றி ஐம்பது மில்லியன் மக்களோட இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு பாகமாக இருக்கின்றது அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லட்சம் அதாவது பதினஞ்சு கோடி மக்களோட ஒரு பாகமாக இந்த பேர் வந்து ஆட் ஆகியிருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முகமது ஷரீஃப் அசார் முகமத் அதேமாரி ஒரு பேர் கூட சேர்ந்து இருக்கின்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்கு குழந்தைகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு நூற்றி முப்பத்தொன்று புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் வந்து பிறக்கின்றதாம் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து லட்சம் அதாவது பதிமூணு கோடியே பத்து லட்சம் குழந்தைகள் வந்து ஆண்டுக்கு பிறக்கின்றதாம் அதே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அறுபது லட்சம் குழந்தைகள் பிறகுதான் அதே ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் குழந்தைகள் பிறகு தான் ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது குழந்தைகள் மாதிரி ஒரு நொடிக்கு பார்த்தீங்கன்னா நாலு குழந்தைகள் பிறக்கின்றதாம் அதால் தான் இந்த நாலு குழந்தைகள் பற்றி நம்ம பார்த்தோம் வந்து சைகை மொழி பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாடுகள் இருக்கின்றது அதில் முந்நூறு சைகை மொழிகள் வந்து இருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு நாட்டில் வந்து இந்த சைகை மொழி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவே அவங்க கருதுறாங்க அடுத்தது வந்து குறைந்த வயதான நாடு அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சுதந்திரம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குடியரசு நாடாக ஆனது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவோட வயது எழுபதை தாண்டியது ஸோ அதேமாரி இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா குறைந்த வயதான நாடு பார்த்திங்கன்னா தெற்கு சூடான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க அப்படி பார்க்கும்போது மிகவும் இந்த உலகத்தில் வந்து குறைந்த வயதான நாடு தெற்கு சூடான் தான் நெருக்கடி பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகிலே பார்த்திங்கன்னா மிக நெருக்கமான பகுதி பார்த்திங்கன்னா குரூஸ் ஐசோலேட் தான் இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட கொலம்பியா மாகாணத்தில் இது உள்ளது இது ஆக்சுவலாக ஒரு தீவு இந்த தீவு ஒரு செயற்கையா அமைக்கப்பட்ட தீவு நூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்கள் இருக்கின்றது அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வாழ்கிறார்கள் மொத்தமே ஒரு ஐந்து தான் இந்த தீவுல இருக்கின்றது அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி பார்க்க போறோம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கிற எழுநூற்றம்பது கோடி மக்களும் ஒன்னா நின்று சேர்ந்தாங்கன்னா டோட்டலாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸே நிரம்பி விடுமா அடுத்து வந்து பெரிய பெயர் பற்றி பார்க்க போகிறோம் இடங்களுக்கான பெயர் பார்த்திங்கன்னா சிறியதாகவும் இருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியதாகவும் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வைத்த ஊர்களை கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து எண்பத்தைந்து எழுத்துக்களை வைத்து ஒரு பெரிய பெயர் இருக்கிறதாம் நெக்ஸ்ட் வந்து மாண்டேரியன் மொழியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே பொதுவான மொழி இங்கிலீஷ் அதிக மக்கள் பேசுகின்ற மொழி பார்த்திங்கன்னா இந்த சீனா மொழியான மாண்டரின் தான் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் பேர் வந்து இந்த மொழியை வந்து பேசுகிறாங்களாம் அதாவது ஒம்போதாயிரத்தி ஐநூறு லட்சம் பேர் அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி பேர் வந்து இந்த மொழியை வந்து சைனர்கள் பேசுகிறாங்க அதேமாரி வெளிநாட்டு மக்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா இரநூறு மில்லியன் பேர் பேசுகிறாங்க அதாவது ரெண்டாயிரம் லட்சம் அதாவது இருபது கோடி மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் இந்த மொழியை வந்து பேசுகிறாங்க இந்த சைனா மொழியை பேசுகிறாங்க அமைதியான அறை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைதியான அறை வந்து இருக்கின்றது அங்கே சவுண்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் டெஸிபல் தான் சவுண்டே வருமா மனிதர்களோட காதுக்கு கூட அந்த சவுண்டு கேட்காது அடுத்து இளைஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு யுனெஸ்கோவின் அறிக்கையின்படி ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் முப்பது வயதுக்கும் குறைவாக தான் இருக்கின்றார்களாம் அதில் எண்பத்தொம்பது புள்ளி ஏழு சதவீதம் இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற வளரும் அல்லது வளரத் துவங்கும் நாடுகளில் தான் அதிகம் இருக்கிறார்களாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிவ் கமெண்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்